இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷான மால்புவா செய்யறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன், அதுக்கு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை பறச்சு எடுத்துக்கலாம். இதை பறச்சு எடுத்துக்கிட்டே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நான்ஸ்டிக் தோசை கல்லை எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து சின்ன சின்னமாக ஊற்றிக்கலாம். பேன் கேக் மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். நம்ம கரைச்சி வச்ச மாவுலேருந்து சின்ன சின்னமாக பேன் கேக் மாதிரி ஊற்றி வச்சுருக்கோம், இது வேகட்டும். இப்போ இது வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சதை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ இதை ஊறிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போது இது ரெடியாகிடுச்சு. இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பாதாம் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுக்கலாம். இப்போ சுவையான மால்புவா ரெடி. இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.